அன்பிற்குரிய சோர்களே, இந்த திருப்பதி லட்டில் மிருகக் கொழுப்பு சேர்த்த ஒரு விஷயத்தை நம்ம சென்ற வாரம் சொன்னோம். அது நாடு முழுவதும் பலவிதமான விமர்சனங்களை உண்டாக்கி கொண்டிருக்குது. இந்த லட்டுக்கு நம்ம முஸ்லீம்களுக்கு சம்மந்தம் கிடையாது, அதுக்கு ஏஜென்ட் முஸ்லீம் கிடையாது, நெய் சப்ளை பண்ணது முஸ்லீம் கிடையாது, தயாரித்தது முஸ்லீம் கிடையாது, நமக்கு எந்த ஒரு முஸ்லீம்களுக்கு இதில் எந்த சம்மந்தமே இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் அப்படிங்கிற நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நம்மளை வம்பு வளர்க்குற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, இஸ்லாத்தை கோர்த்து விடுற மாதிரியான சில பிரச்சாரங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதில் ஒரு பிரச்சாரம் என்னென்னு கேட்டால், ஒரு கிராமத்தில் சின்ன ஊரில் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒரு ஆள் இங்கே உள்ள உணவு ஹலால் செய்யப்படலைன்னு போர் எழுதி போட்டுருக்குறான். இங்கே அந்த உணவு என்ன செய்யலை, நோ ஹலால்னு போட்டு ஹலால் செய்யப்படவில்லைன்னு ஒரு ஹோட்டலில் என்ன ஹோட்டலில் போர்டு போடப்பட்டிருக்குது. இந்த போர்டு உள்ள விஷயத்தை எடுத்து வைத்துக்கொண்டு, இங்கே பாருங்கள் ஹலால் செய்யப்படலை, இப்போ ஹலால் வெறுக்கிறாங்க, மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, ஹலால் செய்யப்படலைன்னு சொன்னால் தான் வியாபாரம் நடக்குங்கிற அளவில் எங்கள் மக்கள்கிட்ட மனமாற்றம் ஏற்பட்டுருக்குது, உங்கள் ஹலால் எடுபடலைங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, ஒரு இப்போ அந்த வீடியோ எடு அந்த ஹோட்டலை வீடியோ எடுத்து அதை பரப்பி என்ன செய்கிறாங்க, அவர் லட்டுக்கு பதில் கொடுக்குறாங்களா, அப்படி நீங்கள் லட்டுக்கு சொன்னீங்கன்னா நாங்கள் என்ன செய்கிறோம், உங்கள் ஹலாலை எல்லோரும் வெறுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கடைசியில் என்னடான்னு பார்த்தா, அந்த ஹோட்டல்காரன்ட்ட பேட்டி கேட்டுறாங்க ஒரு யூடியூப் சேனலில் போய், எதுக்கு இந்த மாதிரி போட்டு வச்சுருக்குறீங்க, அந்தாலும் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இங்கே எல்லாம் இந்துக்கள் தான் இருக்கிறோம், முஸ்லீம்கள் ரொம்ப கம்மி, விரல் விட்டு எண்ணக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, நாங்கள் வந்து ஆடு மாடெல்லாம் அறுக்க கோழியெல்லாம் அறுக்கிறாருந்தா இங்கே அறுக்க ஆள் கிடையாது, முறைப்படி அறுக்கிறதுக்கு முஸ்லீம்கள் யாருமே கிடையாது, நாங்கள் அறுக்கிறாருந்தா வெளியூரில் போய் அறுத்துக்கிட்டு வரணும், அது வாய்ப்பு இல்லாதனால நாங்களே என்ன செய்வோம், எங்கள் முறைப்படி அடித்து தான் அதை செய்கிறோம். அப்போ இங்கே நம்பி வரக்கூடிய முஸ்லீம்கள் ஏமாறக்கூடாதுங்கிறக்க வேண்டி, இங்கே உள்ள ஹலால் கிடையாதுங்க, வர்றவங்களாம் கேட்பாங்க இது ஹலால் செஞ்சுதான்னு கேட்பாங்க, அதுக்காக வேண்டி அவன் நல்ல எண்ணத்தில் போர்டை போட்டிருக்கிறான், இவங்க எப்படி திருப்புறாங்கன்னு பாருங்கள், நான் அதுக்காக என்ன செஞ்சுருக்கிறேன்னு கேட்டால், ஹலால் இல்லைன்னு போட்டிருக்கிறோம், முஸ்லீம்கள் எங்கள் ஹோட்டலுக்கு வருவாங்க, மீன் சாப்பாடு சாப்பிட்டு போகிறாங்க, சைவ சாப்பாடு சாப்பிட்டு போகிறாங்க, அவங்க நம்பிக்கையை நான் பாழாக்கக்கூடாது, அவங்க நம்பி வர்றாங்க, இறைச்சின்னா ஹலாலாக தான் இருக்கும்னு நினச்சி வர்றாங்க, நான் ஹலால் செய்யாமல் இருந்து நான் கொடுத்தேன்னு சொன்னால் அவங்களுடைய நம்பிக்கையோட விளையாடுற மாதிரி ஆயிரும், அதனால தான் இதை போட்டிருக்கேன், வேறு காழ்ப்புணர்ச்சியில் இதை போடலை, அவங்களாம் அது காழ்ப்புணர்ச்சியை எடுத்துக்கல, சின்ன நம்பரில் அவங்க இருக்கிறாங்க முஸ்லீம்கள் இந்த ஊரில், அவங்களும் என்ன செய்வாங்கன்னா, என்னுடைய ஹோட்டலில் வந்து சைவ சாப்பாடு சாப்பிடுவாங்க, மீன் சாப்பாடு சாப்பிடுவாங்க, முட்டை சாப்பாடு சாப்பிடுவாங்க, கறி மட்டும் தவிர்த்துக்கிடுவாங்க, ஏன்னா ஒவ்வொரு தடவையும் கேட்பாங்க, இதை சொல்லி சொல்லி என்ன செய்கிறது, இது ஹலாலா ஹலாலான்னு கேட்பாங்க, சாப்பிட வரும்போது டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அவங்க வருத்தப்படாமல் போய் நல்ல நல்ல ஒரு எண்ணத்தில் செய்கிறார், அந்த ஒரு நம்பிக்கையை வந்து மதிக்கிற விதமாக தான் எழுதி போட்டிருக்கு, ஹலாலை வெறுக்கிற விதமாக அவர் எழுதி போடவே இல்லை, அது அவங்க நம்பிக்கையை நான் மதிக்கிறேன், அவங்க ஹலால் நினச்சி வந்து சாப்பிட்றக்கூடிய எனக்கு ஹலாலாக்குறதுக்குரிய மெத்தட் இங்கே இல்லை, அதுக்குரிய ஆலிம் சாக்கள் மோதினார்லாம் இங்கே இல்லை, நான் போய் வெளியூரில் போய் அறுத்துட்டு வர முடியாது, அவங்க நம்பி இறைச்சின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க மன அவங்க நம்பிக்கையை அது பாழாக்குற மாதிரி போயிடும், ஒரு நல்ல எண்ணத்தில் அது போர்டை போட்டிருக்கிறான், அதை எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்க, இப்போ ஹலாலே வெறுக்கிறார்கள் மக்கள் எல்லாம் பாருங்கள், ஹலால்னா இந்துக்கள் எல்லாம் வெறுத்து ஒதுக்குகிறார்கள் அப்படின்னு அதை திசை திருப்பி பிரச்சாரம் பண்ணக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம். அதனால் வந்து அவன் நல்ல நல்ல எண்ணம், இப்போ நாமளை பற்றி தான் நினைக்கிறோம், இப்போ லட்டில் வந்து மிருக கொழுப்பு கலந்தாங்கன்னா அது எவன் செஞ்சாலும் அந்த மக்களுடைய நம்பிக்கையோடு மோதக்கூடிய விஷயம் தானே செய்கிறான், அதை ஒருத்தங்க இதை சாப்பிட மாட்டாங்கன்னு தெரியும் போது அதை வந்து அதை கலந்து கொடுக்கறது என்பது அவன் நம்பிக்கையை வந்து பாழாக்குற விஷயம் தானே, அது எவன் செஞ்சாலும் கண்டிக்கத்தக்க ஒரு செயல் தான், அவங்களுக்கு அவங்க எதை விரும்ப மாட்டாங்களோ அதை வந்து அவங்களுக்கு திணிக்கிறதுங்கிறது என்ன இல்லை, தப்புன்னு தான் நம்மளும் சொல்கிறோம், அதை எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், இந்த மாதிரிலாம் பண்ணீங்களடா, உங்களை இந்த மாதிரி திங்கி வச்சுவிட்டானே, நீங்கள் நம்மளையில் உங்களை ஏமாற்றிட்டாங்களே என்பதற்கு தான் அதை கூட நம்ம சொல்கிறோம். அதனால் இஸ்லாமியரோட இதை தேவையில்லாமல் ஒம்பெழுத்து கொண்டு இந்த ஹலாலான விஷயங்களை எல்லாம் வெறுக்கிறாங்க, அந்த நேரத்தில் என்ன செய்யறேன்னா, பில் கேட்ஸ் போய் ஹலாலான உணவு தான் சாப்பிடுவோம், அவன் போய் சாப்பிட்ற இடத்து வீட்டுக்கு நம்ம ஆளுக்கு போட்டு விட்டுருக்குறாங்க, பில் கேட்ஸ் உலக பணக்காரன் என்ன செய்கிறான், எந்த ஹோட்டலில் ஹலால் போட்டிருக்கு அங்கே போய் சாப்பிட்றான், ஏன்னு கேட்டால் ஹலால்னு சொன்னால் முறையாக அறுத்து ரத்தமெல்லாம் வெளியேறி சுத்தமான இறைச்சியாக இருக்கும், அதான் நல்லது அப்படிங்கிறதுக்கு தான் நான் ஹலால் சாப்பிட்றேன்ட்டு அவன் சொல்லக்கூடியதை எடுத்து நம்ம ஆளுக்கு என்ன செய்கிறாங்க, அதுக்கு மறுப்பாகவும் போட்டுட்ருக்குறாங்க. எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், ஒரு நல்ல எண்ணத்தில் ஒருத்தன் ஒரு விஷயத்தை செஞ்சால் கூட அதில் ஏதாவது இஸ்லாத்துக்கு எதிராக ஒரு விஷம கருத்தை சொல்ல முடியுமா என்று பார்க்கும் அளவில் என்ன செய்கிறாங்க, இங்கே உள்ள காவிகளுடைய சிந்தனை வந்து சீர்கட்டு போயிருக்கிறது என்பது ஒரு தகவலாக சொல்லிக் கொடுக்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.